இதுக்காகதான் இத்தனை நாள் காத்துட்டிருந்தேன் அப்படின்ற அளவுக்கு தான் ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் அப்டேட் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் தான் ஜெயிலர். அண்ட் இந்த படத்தை நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து முடிய போது. அது மட்டும் இல்லாமல் பல பேருமே இந்த படத்துல இருந்து அடுத்த அப்டேட் எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா மற்ற படங்களோட ரிலீஸ் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெயிலர் படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும், தீபாவளிக்கு வருதா இல்லை அதுக்கு முன்னாடியே வருதா இல்லை ஏதாவது படத்துக்கூட வந்து கிளாஷ் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி பல பேரும் வந்து மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல படம் வந்து செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இப்போ டேட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு தான் வந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 15th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களா. அண்ட் நீங்கள் கேட்கலாம் செப்டம்பர் 15 அப்போ ஏதாவது ஸ்பெஷல் டேவா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஸ்பெஷலே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறது தான் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து படத்தோட டீம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருந்துருக்கீங்க எப்பப்பா ஜெயிலர் படத்தோட ட்ரைலர் டீசர்லாம் வரப்போகுது, ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ படம் செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுல அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து படத்தோட டீம் வந்து டீசர் ஆர் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் மந்த்ல கிராண்டா ஆடியோ லான்ச்சும் நடக்க இருக்கு அப்படின்ற அளவுக்குதான் இப்போ க்ளோசர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதை இப்போ உங்ககிட்ட வந்து ஷேரும் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், ஜெயிலர் படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க, முக்கியமா நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தலைவர் வச்சு என்ன மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.